வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நடிகை விபரீத முடிவால் இந்த சீரியலுடைய நடிகைகள்லாம் ரொம்பவே அதிர்ச்சி எடுத்து போயிருக்காங்க வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டன் முழமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் சீதாவின் விபரீத முடிவால் பிரச்சனையில் சிக்குவாரா மீனா அடுத்தடுத்து அரங்கேற போகும் பரபரப்பான சம்பவங்கள் சிறகடிக்க ஆசையின் சீரியலுடைய எபிசோடு வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிறகடிக்க ஆசை சமீபத்தில் எபிசோடில் மீனாவை அழைத்து கொண்டு முத்து மாமியாவிடம் தாம்பள பழம் தேங்காய் பூ அனைத்தையும் வைத்து ரவிக்கு உங்க பொண்ணை சீதாவை கொடுப்பீங்களா என கேட்க அதற்கு மீனாவின் அம்மா மூத்த பொண்ணை அங்கு வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க சின்ன பொண்ணையும் அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதா என பேசுறாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்க அம்மா தப்பா பேசுவாங்க அதெல்லாம் சரிபட்டு வராது மாப்பிள்ள என கூறி விட்டுறாங்க சீதாவுடைய அம்மா அவங்க ஆனா முத்து பாத்தீங்கன்னா என் வார்த்தைக்கு இவ்வளவுதான் மரியாதையா இந்த வீட்டுல நான் சொன்னா நீங்க கேட்பேன் என்று நினைத்து வந்தேன் பரவாயில்ல என கிளம்புறாங்க போற வழியில் ரவியும் நல்ல பயனும் நல்ல பொண்ணு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டா நல்லா தான் இருப்பாங்க என மீனா சொல்லுகிறார் மற்றொரு பக்கம் சுருதி அவங்க அப்பா அம்மாவிடம் எனக்கு இப்பொழுது கல்யாணம் வேணாம் கொஞ்ச நாள் தள்ளி வைக்க வேண்டுமென கூறுறாங்க கொஞ்ச நாள் தள்ளி போட நீ நினைச்சது முடிஞ்சதை பார்த்தியா அது மட்டும் இல்லாமல் கனவு கூட நடக்காது என்பது போல கூறுறாங்க ஒழுங்கா மாப்பிள்ளையோட ஷாப்பிங் போயிட்டு வா என சொல்கிறாங்க மற்றொரு பக்கம் முத்து ரவியிடம் ஒழுங்கா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் வேலை செய்கிற மட்டும் பாரு அந்த பொண்ணு கூட பேசுகிற வேலையை வச்சுக்கிறாத என கூறுறாங்க சுருதி ரவிக்கு போன் பண்ணிக்கிறாங்க ஆனால் ரவி அந்த ஃபோனை அட்டன் பண்ணாம இல்லை ஆனால் சுருதி நேராக வேலை செய்யும் இடத்துக்கு வந்து அந்த மாப்பிள்ளை பையன் கூட நாளைக்கு பர்சேஜ்காக போக போறான் நீ போன் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிற எனக்கு இன்னைக்கே ஒரு முடிவு தெரிஞ்சாங்க என்று ரெஸ்டாரண்டில் உட்காந்துருக்காங்க சுருதி அவங்க இந்த நிலையில புதிய ப்ரோமோ வீடியோ வெளியாகி உள்ளது அந்த ப்ரோமோ வீடியோவின் ரவியின் அப்பாவிடம் சுருதி அப்பா என்னுடைய மகளுக்கு வேற இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு உங்க பையன் இனிமே பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது என கூறுறாங்க உடனே முத்து அந்த ஆள் என்ன பண்ணுவாருன்னு நான் பார்த்துக்கிறேன் என்ன பேச ரவி நம்மள மீறி எதுவும் பண்ண மாட்டான் அதை நான் பாத்துக்கிற அப்பாவிடம் வாக்கு கொடுக்குறாங்க முத்து கல்யாணத்துக்கு ரி டிசால்ஸ் ஆபீஸில் பேசிட்டு சுருதி சுருதிக்கு நான் சைன் பண்றேன் உனக்கு என் கேட்க எனக்கு முக்கியமான ஆள் கூட்டி கொண்டு வரேன் என்று கூறுறாங்க ரவி அது மட்டும் இல்லாமல் மாலையை நானே கட்டி எடுத்து கொண்டு வரேன் என சீதா கூறுறாங்க இத்துடன் இந்த புரோமோ வீடியோ முடிகிறது மக்கள் மத்தியில இந்த சீரியல் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ரொம்பவே பரபரப்பாக கவர்ந்துட்டு வருது அந்த அளவுக்கு இந்த சீரியல் நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது இந்த நிலையில் நாளைக்கு என்ன ஆகப் போகுது என்று பார்க்கும்போது ரசிகர்களாக ரொம்பவே வரவேற்பு பெற்று வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டன்ஸ் பிளமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் நன்றி வணக்கம்